தட்டையான பாகற்காய் தான் சுவையாக இருக்கும். குண்டான பாகற்காயை தவிர்த்து விடுவது நல்லது. வெள்ளை பூண்டில் அதன் பல் வெளியே தெரிவது போல இருக்க வேண்டும், அப்போதுதான் அது நல்ல பூண்டு. பெரிய வெங்காயத்தை பொறுத்தவரை நறுக்கியவுடன் சாறு அதிகமாக வர வேண்டும். கொஞ்சமாக சாறு வந்தால் அது சுவை குறைவான பழைய வெங்காயம். உருளைக்கிழங்கை நகத்தை கொண்டு கீறினால் அதன் தோல் உரிய வேண்டும். அப்படி உரியவில்லை என்றால் அந்த உருளைக்கிழங்கு சரியாக விளையவில்லை என அர்த்தம். கோவக்காயை பொறுத்தவரை முழுவதுமாக பச்சை நிறத்தில் இருக்க வேண்டும். ஏதாவது சிவப்பு நிற திட்டுகள் இருந்தால் கோவக்காய் சுவையாக இருக்காது. முருங்கைக்காயை முறுக்கினால் அது வளைய வேண்டும். வளையாமல் அப்படியே விரைப்பாக இருந்தால் அது சமையலுக்கு உதவாத முற்றிய முருங்கைக்காய் என அர்த்தம். பச்சை மொச்சைக்காய் பெரிதாக இருந்தால் மட்டுமே சுவையாக இருக்கும். எனவே சின்னதாக இருக்கும் மொச்சைக்காயை தவிர்ப்பது நல்லது. மாங்காயை தட்டும் போது சத்தம் வந்தால் கொட்டை சிறியதாகவும் சதை அதிகமாகவும் இருப்பதாக அர்த்தம். எனவே தட்டும் போது சத்தம் வரும் மாங்காய்களை வாங்குவது நல்லது. இரண்டு பற்கள் மட்டுமே இருக்கும் சின்ன வெங்காயம் தரமான வெங்காயமாக இருக்கும். அவரைக்காயில் உள்ளே உள்ள விதை பெரிதாக இருந்தால் காய் முற்றிவிட்டது என அர்த்தம். எனவே சிறிய விதைகள் உள்ள அவரைக்காய் மட்டுமே வாங்க வேண்டும்.